ओम के करदा नन्ना के करदा गुरुजी ओम श्री गुरुभ्यो नमः हरिहि ओम सदा शिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः उकारस्तुंदकारो वैरुकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वात् गुरुवृत्तिभिः अभिधीयते ओम सहनाभवतु सहनो भुनक्तु सह वीर्यंकरवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ओम शांति 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 पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतं अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेष्णीं नमोस्तु ते व्यास विशालबुद्धे उल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् ओं श्रीगुरुभ्यो नमः ओं श्री भगवान् उवाच असोच्यानन्दशोचस्त्वं प्रज्ञावादांश्च वाचसे कर्तासु न कर्तासुंश्च नानुशोचन्ति पण्डिताः नत्वेवाहं जातुनासं नत्वं नेमे जनाधिपाः न चैव न भविष्यामः सर्वे वयमतः परं देहिनोऽस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा देहान्तरप्राप्तिः धीरस्तत्र न मुह्यति मात्रा स्पर्शास्तु कौन्तेय शीतोष्णसुखदुःखदाः आगमापायिनो नित्याः तान् प्रतिक्षस्व भारत यं हि न व्यतयन्त्येते पुरुषं पुरुषऋषभ समदुःखसुखं धीरं सोऽमृतत्वाय कल्पते असतो विद्यते भावः नाभावो विद्यते ततः उभयोरपि दृष्टोऽन्तः त्वनयोस्तत्त्वदर्शिभिः भगवान அர்ஜுனனுடைய சோகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிறது தவிர வேற எந்த வழியினாலையும் அர்ஜுனனுடைய சோகத்தை நிவாரணம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஆத்மஸ்வரூபம்னா என்ன அப்படிங்கிறத உபதேசம் பண்றார் அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணார். முதல்ல சாமான்யமான நியாயங்களை சொன்னார் ஒரு ரெண்டு ஸ்லோகத்துல, சொல்லிட்டு நேரடியாக சத்தியம் எது, பாவரூபம் இருக்க வஸ்து அதுதான் சத்திய வஸ்துங்கிறோம், அது எது, அபாவமாக இருக்கிறது எது, எது சத்தியம் இல்லாதது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். சீதோஷ்ண சுகதுக்கத்தை பத்தி பேசிட்டு இந்த துவந்துவங்கள்லாம் இருக்கே, உலகத்துல இருக்க அனுபவங்கள் இருக்கே, சீதம்னா குளிர்ச்சி, உஷ்ணம்னா நமக்கு தெரியும் ஹீட்டு, இது ரெண்டும் உபலக்ஷணம். இது ரெண்டுத்தையும் எதை குறிக்கிறதுனா உலகத்துல இருக்கிற எல்லா துவந்துவங்களையும் இது குறிக்கிறது. எல்லாமே துவந்துவம், ரெண்டு ரெட்டை ரெட்டையா தானே இருக்கு, எல்லாம் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட். உலக அனுபவங்கள் சுகதுக்கம், சீதம் உஷ்ணம், என்ன மகிழ்ச்சி சோகம், சண்டை சமரசம், இப்படி எல்லாம் துவந்துவம், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட். அதனால தான் சமஸ்கிருதத்துல வந்து
சிங்குலர் டியூவாலிட்டி ப்ளூரல்னு மூணு உண்டு. ஏன்னா இந்த டியூவாலிட்டி நிறைய யூஸ் ஆகிறதுங்கிறதுனால உலகத்தில் பார்த்தா விவகாரத்தில் வந்து இந்த டியூவல் எல்லாமே டியூவல் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட். ஆப்போசிட் ஆர் டியூவாலிட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெட் செல்ஸ் ஒயிட் செல்ஸ் எல்லாம் சத்த சுக்ல பிரபாமிஷ்ரம்னு எல்லாம் ரெட்ட ரெட்ட ரெட்டையாக இருக்கிறதுனால த்வித்வம் வந்து சமஸ்கிருதத்தில் தனியாகவே வைக்கப்பட்டிருக்கு. ராமஹ ராமௌ ராமாஹா ராமம் ராமௌ ராமானுன்னு அந்த ராமௌ ராமலக்ஷ்மணௌ பார்வதி பரமேஸ்வரௌ அந்த த்வந்த்வம் த்வித்வம் டூ. இது டூ வந்து இந்த இடத்துல பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட், அதுதான் உலக அனுபவத்துல வந்து பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் இருக்கு. அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்டை பத்தி தானே நம்மளுடைய கவலை. நான் சந்தோஷமா இருக்கனா சோகமா இருக்கனா, எனக்கு நல்லது நடக்கிறதா கெட்டது நடக்கிறதா, என்னை பார்த்து ஒருத்தன் சந்தோஷப்படுறானா இல்லை கோபப்படுறானா, நான் அழகா இருக்கனா சுமாரா இருக்கனா, நான் பணக்காரனா இருக்கனா ஏழையா இருக்கனா, இப்படியே தானே நம்மளுடைய மனசு போயின் இருக்கு. இந்த துவந்தங்கள் அதனாலதான் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினா அனித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு போன ஸ்லோகத்துல இந்த துவந்தங்கள் மாறி மாறி வருது. ஏன்னா இந்த நடுநிலைன்றதே ரொம்ப கம்மி. ஒன்னா நான் சந்தோஷமா இருக்கேன் இல்ல சோகமா இருக்கேன், ஒன்னா நான் பணக்காரனா இருக்கேன் இல்லை, எல்லா ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் தான்னாலும் நம்மளோட புத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்டா தானே பாக்குறோம். அப்போ அதனாலதான் அந்த துவந்த்வ சகிஷ்ணு அப்படின்னு, அதுக்கு துவந்துவத்தை சகித்து கொள்ளுது மாறிண்டேதான் இருக்கும். கொஞ்ச நாள் வெயில் அக்னி நட்சத்திரம் வந்துருது, கொஞ்ச நாள் ஒரே குளிர் இருக்கு, அது அது மாறிண்டே. அதுதான் சீதோஷ்ண சுகதுக்கதாக, சுகத்தையும் துக்கத்தையும் மாத்தி மாத்தி கொடுக்கற இத சகிச்சுக்கோன்னார். ஏன் சகிச்சுக்கணும்னா, அந்த மாதிரி நீ திதிக்ஷ பண்ணேன்னா உனக்கு வந்து மோக்ஷத்துக்கு யோகியத்துவத்தை அடையற அப்படின்னு சொன்னார். அதுலேருந்தே இப்ப வந்து இந்த சீதோஷ்ணத்துல வந்து எது சத்தியம் எது அசத்து அப்படிங்கிறத பேச ஆரம்பிக்கிறார். இத ஒரு இந்த கான்டெக்ஸ்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய அனுபவத்துல சத்திய வஸ்து எது சத்தியம் இல்லாத வஸ்து எது இது ரெண்டுத்த பத்தி பேச போற. கொஞ்சம் பார்த்தோம் போன கிளாஸ்லயே. இங்க நம்ம சத்தியம் துச்சம் அப்படின்னு ரெண்டு விஷயம் பொதுவா பாக்குறோம். சத்தியம்னா இருக்கின்ற பொருள் சத்து வஸ்து, சத்தியம்னா உண்மைன்னு நம்ம சொல்றோம். அது தனி, அது வந்து ஒரு காமன் பார்லான்ஸ்ல யூஸ் பண்ற வார்த்தை அர்த்தம் அது. இந்த இடத்துல சத்தியம்ங்கிறது வந்து எதிரூபேன என் நிச்சிதம் தத்ரூபம் நவ்யபிச்சரத்து தத் சத்தியம்னு உபனிஷத்து வந்து சத்தியம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது. இது இன்னதுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தன்மை எதுக்கு மாறாம இருக்கிறதோ அதுதான் சத்தியம் அப்படின்னு. சத்தியம்னா என்ன அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அப்ப அந்த அர்த்தத்தை வச்சுட்டு எது வந்து சத்தியம் எது துச்சம் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். துச்சம்னா என்ன, இல்லவே இல்லாதது துச்சம்னு அர்த்தம். அத்தியந்த அசத் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து முயல் கொம்பு, ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கறது முயல் கொம்பு. முயலுக்கு கொம்பு கிடையாது, அப்ப முயல் கொம்பு அப்படிங்கிறது துச்சம். மிருகதிருஷ்ணிகா காணல் நீர் இதெல்லாம் வந்து சொரூபத்தா அங்க தண்ணி இல்லை, அதனால அது துச்சம். என்னைக்குமே கிடையாது முயலுக்கு, என்னைக்குமே கொம்பு கிடையாதுங்கிறதுனால அது துச்சம்னு சொல்றோம். தமிழ்ல துச்சம்னா ரொம்ப மட்டமானதுன்ற அர்த்தம், அந்த அர்த்தத்துல இல்ல. துச்சம்ன்றது வந்து இங்க அசத்து, அத்தியந்த அசத்து. அப்போ உலகம் வந்து துச்சத்துல சேர்றதா, பானை களிமண்ண டிபெண்ட் ஆயிருக்கு நம்ம சொன்னோம்.
அப்ப பானைய தூச்சா Hello. Yes, G. Yeah, now we can hear. Yes, now we can hear. Okay. So how much you lost out for the last 1 minute? Is that one and a half minutes? Yes. Yeah, you were talking about Tucha. Okay. You are talking. அப்போ இந்த பானைய வந்து துச்சம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நாஸ்தி சேத் ந அவபாசத்தே. அதே சமயத்துல அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு விசாரம் பண்ணோம்னா, பானை மண் இல்லாமல் பானையை என்னால கற்பனை கூட பண்ண முடியாது மைண்ட்ல. பாக்கு ஒரு மண்ணுனா ஒரு வஸ்து, ஒரு ஆதாரமான வஸ்து இல்லாமல் பானையனுடைய சிந்தனை கூட என்னால பண்ண முடியாது. பானையை பார்க்கும் போதும் அந்த வஸ்துவை தான் நான் பாக்குறேன். எந்த வஸ்து, இங்க களிமண் பானைனா களிமண் வஸ்துவை பாக்குறேன், பித்தளை பானைனா பித்தளைங்கிற வஸ்துவை பாக்குறேன், ஸ்வர்ணத்துல பண்ணிருக்கிற பானைனா ஸ்வர்ணமாகிய வஸ்துவை பாக்குறேன். அந்த அந்த ஆதாரமான பொருளை பார்க்காம பானையனுடைய அனுபவமே எனக்கு பாசிபிள் இல்லை. அப்போ பானைன்றது அந்த களிமண்ணினுடைய ரெஃபரன்ஸ்ல பார்த்தோம்னா பானை சத்தியம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா களிமண்ணு தான் சத்தியம், பானை வந்து சத்தியம் இல்லை, பானை துச்சமும் இல்லை. ஏன்னா தெரியறது எனக்கு பானைன்னு ஒண்ணு தெரியறது, முயல் கொம்பு மாதிரி எனக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு வஸ்துன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால அது டிபெண்ட் ரியாலிட்டி. ஒன்னு ஆசிரயிச்சு இருக்கிற சத்தியம், சொதமாக சத்தியம் இல்லை, இன்னொன்னு அண்டி இருக்கிற சத்தியம். அதனால அதுக்கு மித்யா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சாஸ்திரம் கொடுக்கறது. டிபெண்ட் ரியாலிட்டி, அதான் ரெண்டு லெவல் ஆஃப் ரியாலிட்டி. நம்ம இங்க வேதாந்தம் வந்து உபநிஷத்து வந்து நம்மளுடைய சம்பிரதாயத்துல அத ரெண்டு லெவல்ஸ் ஆஃப் டூ லெவல்ஸ் ஆஃப் ரியாலிட்டின்னு சொல்றோம். ஒன்னு சத்தியம், இன்னொன்னு மித்தியை, மாயைன்னு சொல்றது இல்ல. இதுலதான் நிறைய இந்த விசிஷ்டாத்வைத்தியா இருக்கட்டும் இல்ல மத்த சம்பிரதாய மக்களுக்கு வர்ற குழப்பம், சங்கரர் மாயாவாதி அப்படின்னு சொல்ற ஒரு இது நம்ம பாக்குறோம். காரணம் என்னன்னா இந்த ரெண்டு லெவல்ஸ் ஆஃப் ரியாலிட்டி புரியாததுனாலதான். அதனால உலகத்தை நம்ம மாயைன்னு சொல்றது இல்ல, மித்தியை டிபெண்ட் ரியாலிட்டின்னு சொல்றோம். ஒன்னொன்னு இன்னொன்னு ஆசிரியச்சுதான் எப்பவுமே இருக்கு, சொதமாக அதுக்கு சத்தியத்துவம் இல்லை.
திருஷ்டாந்தத்துல களிமண் பானையை காமிக்கிறோம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் எதை ஆசிரியச்சு இருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த வேதாந்தத்தினுடைய சாரம். அந்த ஒரு அததான் ஞானம்னு சொல்றோம். அப்ப அத்தியந்தமாக வந்து எது அததான் ரமணர் வந்து ஹூ அமை நான் யாருன்ற விசாரம் பண்ணுன்னு சொன்னார். இந்த நேத்தி நேத்தின்னு இது இல்லை இது இல்லை இது நான் இல்லைன்ற ஒரு அது ஒரு பிரக்கிரியை ஒண்ணுத்தையும் சாஸ்திரம் சொல்றது. நீ யார், நீ என்னங்கிறத பாரு. நீன்றது மட்டும் இல்ல, உலகத்தினுடைய சத்தியம் என்ன, ஈஸ்வரனுடைய தத்துவம் என்ன, இது மூணும் சேர்ந்துதான் நம்ம வேதாந்தத்துல பாக்கிறோம். ஈஸ்வரன்றது யார், ஜெகத்துங்கிறது என்ன, ஜீவன்றது யார், இது மூணுதான். நான் அல்லாததெல்லாம் ஜெகத்துல சேர்ந்துடுறது. என்னுடைய தேகம் முத கொண்டு எல்லாம் என்னுடைய ஜெகத்துல, நான் என்னால் பார்க்கப்படுவது எல்லாம் ஜெகத்து தான். ஜாயத்தே கச்சதி, பிறந்து போகிறது எல்லாமே ஜெகத்துல சேர்க்கிறோம். இத சாட்சிச்சின் இருக்கிறவன் நான் ஜீவாத்மா. அப்ப இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு இருக்குன்னா அதை சிருஷ்டி பண்ண ஈஸ்வரன் ஒண்ணு உண்டு. இந்த மூணுத்துக்கும் எது ஆதாரமாக இருக்கு, இது இது சொதமாகவே இதுக்கு சத்தியத்துவம் இருக்கா, இல்ல இது மூணும் வேற ஒண்ணுத்த ஆசிரியச்சிருக்கா அப்படிங்கறதான விசாரம். அந்த ஆசிரியம் கட்டத்தை பொறுத்த வரைக்கும் மண்ணுல இருக்கு. மண்ணை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்லயோ பார்ட்டிகல்ஸ்லயோ இருக்கு. அந்த பார்ட்டிகல்ஸ் அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய எனர்ஜியில இருக்கு. எனர்ஜி அதுக்கு ஆதாரமா இருக்கிற வேற ஏதோ ஒண்ணுத்துல இருக்கு, வேற ஏதோ ஒண்ணுத்துல இருக்கு, அப்படி போயின்னு இருக்கு. இப்ப இந்த துணியை பாக்குறேன்னா இந்த துணி இதுல இருக்கிற ஃபேப்ரிக் இல்லாமல் என்னால துணியை கற்பனை பண்ண முடியாது. ஃபேப்ரிக்குன்னா ஃபேப்ரிக்கை பார்க்கும் போதே அதுல இருக்கிற டிஷ்யூஸ் பாக்குறேன்னா, அதை பார்க்கும்போது அதுல இருக்கிற ஆட்டம்ஸை தான் பாக்குறேன். இப்படி எதை பார்த்தாலும் அது இன்னொன்னு தாசிரியச்சிருக்கு, அது இன்னொன்னு தாசிரியச்சிருக்குன்னு உலகத்துல இருக்கிற அத்தனை வஸ்துக்களுமே வேற ஒண்ணு தாசிரியச்சுதான் இருக்கு. அப்போ அந்த சத்தா எது, எது சத்தியம் அப்படிங்கறத விசாரத்தை தான் இங்க சம்க்ஷேபமா இந்த ஒரு ஸ்லோகத்துல கொண்டு வர. நீ சீதம் உஷ்ணம்னு சொல்றியே, இந்த சீதம் உஷ்ணம்ங்கிறது சொதமாகவே ஒண்ணு இருக்கா, ஹீட்டுன்னு ஒண்ணு இருக்கா, ஹீட்டுன்னு ஒண்ணுத்த தனியா நம்மளால பார்க்க முடியுமா? அதனாலதான் சீதோஷ்ணத்தை கொண்டு வர ரொம்ப ஆப்ட் எக்ஸாம்பிள் இல்லையா. ஏன்னா ஹீட் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது. ஃபயராவது தெரியும், ஹீட்டுங்கிறது என்ன, ஒரு அனுபவம் தானே, வேற ஒண்ணுத்த டிபெண்ட் ஆக தான் இருக்கு. இன்ஃபேக்ட் என்னுடைய அனுபவத்தை டிபெண்ட் பண்ணி தான் ஹீட்டுன்றதே இருக்கு. அந்யோன்ய ஆச்சரியமா இருக்கு. என்னோட அனுபவம் இருந்தாதான் ஹீட்டு, ஹீட் இருந்தாதான் ஹீட் அனுபவம். அதனால இது ரெண்டுமே ஒரு அனுபவத்தை ஆசிரியச்சிருக்கு. அப்ப அந்த அனுபவத்துக்கு எது ஆதாரமோ அதுதான் சத்தியம். மத்ததெல்லாம் அசத்து. ஏன்னா அது வந்து அனுபவத்தினுடைய ஆதாரத்தை ஆசிரியச்சிருக்கிறது அனுபவம். அது எது அப்படிங்கறத தான் இங்க விசாரம் பண்ற. அதனால நான் அசதஹா பாவஹா வித்யதே. பாவம் அப்படின்னாலே என்ன, பூ சத்தாயாம் அப்படிங்கறதான் இங்க தாத்து. சமஸ்கிருதத்துல ரூட்ல இருந்துதான் வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். பாவகா அப்படிங்கிறது பூங்கிற அந்த ரூட்டில் இருந்து ஃபார்ம் ஆன ஒரு வேர்டு. பூ சத்தாயாம் எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம். சத்தியம் அதுதான் அந்த சத்தாயாம். சத்தாயாம்ங்கிறது அர்த்தம், பூங்கிறது ரூட்டு. பூன்ற பாணியினுடைய தாத்து பாட்டத்துல பூனா சத்தாயாம் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறார். அப்போ பாவகா சத்தியத்துவம் எக்ஸிஸ்டன்ஸ் எதுக்கு இருக்கு? இந்த அசத்து, அசத்துனா என்ன, துச்சம் கிடையாது, டிபெண்டன்ட் ரியாலிட்டி. இந்த மித்தியைன்னு சொல்றோமே அந்த வஸ்துக்கு டிபெண்டன்ட் ரியாலிட்டியா இருக்கிற ஒண்ணுக்கு வந்து பாவரூபம் கிடையாது, அதை இருக்குன்னு நீ சொல்ல முடியாது அப்பான்ற. சதஹா அபாவஹான வித்தியதே. அபாவ ரூபம் வந்து எது ஆதாரமான வஸ்துவா இருக்கோ அதுக்கு எப்பயுமே கிடையாது. ஏன்னா எல்லா காலத்திலயும் இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் காலம்ன்றதே அதுலதான் இருக்கு. மூணு டைமும் எதுல இருக்கு, அந்த சத்தாலதான் இருக்கு. ஏன்னா எதுவுமே பாஸ்ட்ன்றது வந்து இப்ப பாஸ்ட்ங்கிறது ரியாலிட்டி பிரசன்ட் தான், ஃபியூச்சர்ன்றது ரியாலிட்டியும் பிரசன்ட் தான். இன்ஃபேக்ட் சத்தியம் வந்து பார்த்தா இந்த பிரசன்ட் மொமெண்ட் தானே சத்தியம். பாஸ்ட் நடக்கும்போது அது ப்ரெசன்ட் மொமெண்டா தான் இருந்தது, ஃபியூச்சர்ன்றது நடக்கும்போதும் ப்ரெசன்ட் மொமெண்ட்னா இருக்க போறது. ஸோ ஆக்சுவலி இருக்கிறது இந்த மொமெண்ட், இந்த க்ஷணம், இந்த க்ஷணம், இந்த அனுபவம்ங்கிறது தானே, அதுதான் நடக்கிறது. அதனுடைய மெமரியினுடைய சூப்பர் இம்போசிஷன் தான் பாஸ்ட்ங்கிறோம், ஃபியூச்சருங்கிறோம்.
அப்போ இந்த பிரசன்ட்னுடைய சத்தியம் என்னன்னு தெரிஞ்சின்றதுன்னா அதுதான் திரிகாலத்திற்கும் சத்தியம். கரெக்டா? மூன்று காலம்ங்கிறதுனுடைய உண்மை இந்த பிரசன்ட், இந்த க்ஷணத்தினுடைய உண்மை என்னையோ அதுதான் மூன்று காலத்தினுடைய உண்மை. அப்போ இந்த பிரசன்ட், இந்த க்ஷணம்ல இருக்க அனுபவம் எது? இந்த க்ஷணத்துல நான் இந்த கம்ப்யூட்டரை பாக்குறேன், இவ்வளவு பதார்த்தங்களை பாக்குறேன், அதுதான் இந்த மொமெண்ட், இந்த பிரசன்ட் மொமெண்ட். அப்ப இந்த அனுபவம் இருக்கே, இத பார்க்கிற அனுபவம், இத கேட்கிற அனுபவம், இந்த அனுபவத்துக்கு எது ஆதாரமாக சொரூபமா இருக்கோ அந்த ஸ்வரூபம் தான் மூணு காலத்திற்கும் ஆதாரமான சொரூபம். அந்த ஸ்வரூபம் எதுன்னு பார்த்தோம்னா அந்த சத்தா எது இருக்கோ, எந்த ஒரு சொரூபம் அது எது, அது என்னங்கிறதா இங்க விசாரம் பண்றாரு இல்லையா. இப்ப இந்த மொமெண்ட், இந்த கரண்ட் பிரசன்ட்ல எதிரா சத்தியம், உன்னுடைய ஒரு ஒரு அனுபவத்துக்கும் எது சத்தியமோ, எதுக்கு பாவ ரூபம் இருக்கோ அதை ஆசிரிச்சுதான் காலம் இருக்கு. காலஸ்யாபி காரணத்துவாத் என்ன தைத்திரிய உபனிஷத் பாஷ்யத்துல ஆச்சாரியால் சொல்றார், காலத்திற்கும். ஏன்னா சயின்ஸ்ல முதல்ல வந்து டைம் ஸ்பேஸ் இதெல்லாம் அப்சல்யூட்ஸ்ன்னு எடுத்துட்டு இருந்தா, இப்ப ஐன்ஸ்டீன் வந்தப்பறம்தான் எல்லாம் ரிலேட்டிவ்னர். அந்த மாதிரி ஆச்சாரியால் வந்து காலம் தேசம் இதெல்லாம் கூட பிரம்மாசிரயம்தான். ஏன் என்னுடைய கால அனுபவம் என்னுடைய தேச அனுபவத்தை அதிக்கிரமிச்சு காலமோ தேசமோ இருக்க முடியாது. அந்த அனுபவம் தானே காலத்தை காமிக்கிறது. காலம்ங்கிறது ஒரு அனுபவம் தானே, டைம்ன்றது இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இல்லாமல் டைமுக்கு வந்து தனி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஸ்பேஸ்ன்றது வந்து டைமென்ஷனாலிட்டின்றது என்ன, என்னுடைய அனுபவத்தை தாண்டி அது இல்லை. அப்ப இந்த அனுபவத்துல எது சத்தியம், என்னுடைய அனுபவத்துக்கு எது சத்தியமோ அந்த சத்தியம்தான் காலத்துக்கும் தேசத்துக்குமான சத்தியமும் கூட. ஏன்னா என் அனுபவமாக இல்லாமல் காலமும் தேசமும் தனியா இல்லை. அப்போ என்னுடைய இந்த அனுபவத்துக்கு எது ஆதாரம்ன்றதுதான் நம்ம பார்க்கணும். அந்த அனுபவத்தினுடைய ஆதாரத்தை தான் இங்க சொல்றார் ஆச்சாரியால் வந்து ரொம்ப சம்க்ஷேபமா இங்க இதை சொல்றாரு. இதுதான் வந்து சாந்தோக்கிய உபனிஷத் பாஷ்யம், இந்த சத்துனா என்ன, சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. இந்த தத்துவமசின்ற மகா வாக்கியத்தை சொல்லும் போது இந்த சத்துனா என்ன, சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத், சத்து மட்டும்தான் உனக்கு முதல்ல இருந்தது, அதுதான் சத்தியம். இப்ப என்ன இருக்கு, இப்பயும் அதே சத்து தான் இருக்கு, ஆனா நாமரூபத்தோடு சேர்ந்திருக்கு. நாமரூபம்ன்றது மித்யா, சத்துதான் சத்தியம், அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பிரக்ரிய அங்க. அததான் இந்த இடத்துல ஆச்சாரியால் விகாரோஹி சஹா விகாரஸ்ட வியபிசரதி. மாறுதல்ன்றது மாறிண்டே இருக்கிற ஒண்ணுதான், அது வந்து அதுக்கு வந்து சுரூபம் கிடையாது. எது மாறுதல், களிமண்ணை பொறுத்த வரைக்கும் லம்ப் ஆஃப் கிளேவா முதல்ல இருந்து களிமண் கட்டியா இருந்தது, அப்புறம் அது பானையா மாறித்து, அப்புறம் அது உடஞ்சு போன பானையினுடைய பீசஸா மாறுறது. இது எல்லாத்திலையும் எப்பவுமே மாறாம என்ன இருந்துருக்கு, களிமண் இருந்துருக்கு. அப்ப மாறுதல்ன்றது லம்பா இருந்ததா இருக்கட்டும், பானையா இருந்ததா இருக்கும், உடைய உடஞ்ச பீசஸா இருக்கிறதும், இந்த மாறுதல்களுக்கு சத்தியத்துவம் இல்ல, களிமண்ணுக்கு சத்தியத்துவம் இருக்கு. விகாரஸ்ட வியபிசரதி, விகாரமான அந்த களிமண்ணுடைய மாற்றமாகிய நிலை இருக்கே, லம்ப்னஸ் பாட்னஸ் அப்படிங்கறதெல்லாம் மாறிண்டே இருக்கு. இப்ப லம்ப்னஸ்ஸா இருக்கு, அப்புறம் பாட்னஸ் ஆச்சு, அப்புறம் பீஸ்னஸ் ஆயிடுது. விகாரஸ்ட வியபிசரதி யதா கடாதி சம்ஸ்தானம் சக்ஷுஷா நிரூபியமானம், கண்ணுல தெரியறது சக்ஷுஷா நிரூபியமானம், கண்ணுனால வந்து இது இருக்குன்னு தெரியப்பட்டாலும் விகாரஹா வியபிசரதி மிருத்வியதிரேகேன அனுபலப்தேகே, களிமண்ணிற்கு அப்பாற்பட்டதாக மிருத்வியதிரேகேன அனுபலப்தேகே, அது தெரியாததனால் களிமண்ணை பார்க்காமல் நான் பானையோ இல்ல களிமண் கட்டியையோ இல்ல வந்து உடஞ்சி போன அந்த பீசஸையோ மண்ணினுடைய ஒரு புத்தி இல்லாமல் நான் பார்க்க முடியாததனால் மிருத்வியதிரேகேன அனுபலப்தேகே சக்ஷுஷா, கண்ணுல தெரியறது ஆனா
சொத்தமாக பானைன்னு ஒண்ணு தெரியல, களிமண்ணினுடைய ஆதாரம் இல்லாமல் பானை தெரியாததுனால அப்போ அந்த இடத்துல கட்டாதி சம்ஸ்தானம் சக்ஷுஷா நிரூபியமானம் மிருத்யதிரேகேன அனுபலப்தே, மிருத்துக்கு களிமண் அல்லாததாக எனக்கு பானை தெரியாததுனால் சர்வோவிகாரா காரணவியதிரேகேன அனுபலப்தேகே அசத்து. இப்ப அப்போ களிமண் பானைங்கிறதும் அசத்து, அப்ப களிமண் கட்டிங்கிறது என்ன, அதுவும் அசத்துதான். அந்த சில் பேர் என்ன பீசஸா உடஞ்சு கிடக்க அது அதுவும் அசத்துதான், களிமண் மட்டும்தான் சத்தியம். ஏன்னா களிமண் இல்லாமல் அது எதையுமே உன்னால கற்பனை பண்ண முடியாதுரா. அத மாதிரிதானே இந்த உலகத்தினுடைய அனுபவம் எல்லாம் எதை ஆசிரியிச்சிருக்கு, எது இல்லாமல் நான் எதையுமே பார்க்க முடியறது இல்லைன்னா அதுதான் அந்த சத்தா சாமான்யம். போன தடவை பார்த்தோமே சன்கட்டகா சன்பட்டகா, அந்த அஸ்தி அஸ்தி அஸ்திங்கிற அந்த சத்தா அந்த அவேர்னஸ்னுடைய ஆதாரமா இருக்கே, எது இருக்கோ அது இல்லாமல் எந்த ஒரு அனுபவம் எனக்கு இல்லையே. அப்போ உலகத்துல தெரியற இந்த நேம் அண்ட் ஃபார்ம் எல்லாம் சத்தியமா இல்ல, அது எல்லாம் எதை ஆசிரியிச்சிருக்கோ அந்த சுரூபம் சத்தியமான்றத பார்க்கணும். அதுதான் அங்க திராஷ்டாந்திகம். அவர் திருஷ்டாந்தத்திலேருந்து வருவோம் நம்ம திருப்பி. ஜென்ம பிரத்வம்சாபியாம் பிராக்கு ஊர்துவம் ச அனுபலப்தேகே, பானை வந்து பானை உருவாரத்துக்கு முன்னாடியும் இல்ல, பானைன்றது உடஞ்சதுக்கு அப்புறமும் இல்ல, பானைன்றது இருக்கும்போதுதானே இருக்குன்னா ஆதவன் தேஜ என்னாஸ்தி வர்த்தமான எப்பி தத்ததா மாண்டூக்கிய காரிக்கையில காரிக்கைக்காரர் சொல்ற. இல்ல ஆரம்பத்திலயும் இல்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா நடுவுல மட்டும் அது எங்க இருக்க போறது, வேற ஏதோ ஒண்ணுதானே இதுவா இருக்கு. இப்போ ஒரு கத்தின்னு ஒண்ணு இருக்கு, கத்தியினுடைய ஆரம்பத்துக்கு முன்னாடி கத்தி இல்ல, கத்தி உடஞ்சு உருக்கினதுக்கு அப்புறமும் கத்தி இல்ல, அப்ப நடுவுல மட்டும் கத்தி இருந்து எங்க இருந்து, அப்பயும் எது எந்த ஒரு பொருள் கத்தியா இருந்தோ அந்த பொருள் தானே இருக்கு. அதனால ஜென்ம பிரத்வம்சாபியாம் பிராகூர்துவம்ச அனுபலப்தே, உருவாரத்துக்கு முன்னாடியும் இல்ல போனதுக்கு அப்புறமும் இல்லைன்னா நடுவுல மட்டும் எங்கடா வரும் அது. நம்மளுடைய ஜென்மாவும் அப்படிதானே, இப்ப முன்னாடியும் இல்ல அப்புறமும் இல்ல, நடுவுல நான் இருக்கேனா, எது இப்ப இருக்கிறது, இந்த உடம்புங்கிறது என்ன, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தானே உடம்பு. நம்ம முதல்ல பேரண்ட்ஸினுடைய சாப்பாடு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுற இட்லி சப்பாத்தி பூரி சாதம் சாம்பார் காய் இதெல்லாம் அப்படியே ஜீர்ணிச்சு ஆனது தானே இந்த தேகம். இலையில இருந்தது இங்க இருக்கு, இப்ப உடம்பா இருக்கு வித் மாடிபிகேஷன், அவ்வளவுதானே, அதுதானே உண்மை. சாப்பாடினுடைய பரிணாமம் தானே இந்த தேகம், இதை மாற்ற முடியாது நம்ம. அப்போ ஏற்கனவே வெளியில இருந்தது இப்ப தேகம்னு இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி போயிட போறது. எது எந்த இடத்துல இருந்து வந்ததோ, எந்த பூமியிலேருந்து இது சாப்பாடாகி அது ஜீர்ணிச்சு இந்த தேகமா மாறி இப்ப இருக்கோ, பின்னாடி அதுக்கே போயிட போறது. இதெல்லாம் சாட்சிச்சின்னு இருக்கிற உள்ள சொரூபம் ஒண்ணு இருக்கே, அது இதை தாண்டி இருக்கா இல்லையா, அதுதான் விசாரம். இப்ப இது எல்லாத்தையும் சாட்சிச்சின்னு இருக்க பார்த்து கொண்டு சாட்சிச்சின்னு விட்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்வரூபம், அதுக்குதான் இத்தனை அனுபவமும். நான் தேகிங்கிற அனுபவமும் சரி, இந்த தேகத்துக்கு ஏற்படுற அனுபவமும் சரி, எல்லாத்தையும் சாட்சிச்சின்னு இருக்கிறது ஒரு ஸ்வரூபம். மிருதாதி காரணசிச்ச தத்காரண வியதிரேகேன அனுபதேகே அசத்துவம். சரி, பானைக்கு மிருத்து காரணம் களிமண் காரணம், அப்ப களிமண் சத்தியம்னு சொல்லலாமா என்ன, இல்லப்பா அதுக்கும் அதனுடைய காரணம்னு ஒண்ணு இருக்கு தற்காரண வியதிரேகேன. அதனால நம்ம எதை பாக்குறோமோ எதை பார்த்தாலும் சரி, நீ பாக்குற வஸ்துக்கு இன்னொரு ஒரு வஸ்து காரணமா இருக்கு, அந்த வஸ்துக்கு அதுக்கு இன்னொன்னு காரணமா இருக்கு. பாக்குற அத்தனை பொருள்களும் அப்படிதான், காரணத்துக்கு காரணத்துக்கு காரணம். மாயை வந்து எங்க முடியறது, அதான் அனிர்வச்சனியா மாயா, நிர்வச்சனமே பண்ண முடியாது. ரெண்டாவது எண்டும் கிடையாது, போயிட்டே இருக்கு. ஒரு க்வெஸ்சன் சயின்டிஸ்டே இது ஏன், இது என்னன்னா லீஃப்ங்கிறான், இது ஏன் கிரீனா இருக்கு, என்ன குளோரோஃபில் இருக்கு, அது ஏன் குளோரோ, ஒரு க்வெஸ்சன் ஒன் அடுத்த க்வெஸ்சன், ஒரு மூணாவது லெவல் போனா க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் இல்லை. அப்படிதான் இருக்கு உலகத்துல எல்லாமே. ஒரு 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 லெவல் இப்போ இது என்னன்னு கேட்டா அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம். கொரோனா வைரஸ்னா ஏன் வருதுன்னா அது ஒரு காரணம், அது அடுத்த க்வெஸ்சன், இதனால இது வருது அப்ப அது ஏன் வந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றோம், அது இங்க வராம அங்கேயே வந்ததுன்னு கேட்டா அதுக்கு காரணம் தெரியல. இப்போ ஒரு இடத்துல ஏன் மழை பெய்யல, கிளவுட் இல்ல, ஏன் கிளவுட் இல்ல அங்க டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகல,
ஏன் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆல அது இந்த பூமியினுடைய அந்த பர்டிகுலர் இடத்தினுடைய ஒரு ஈகோசிஸ்டம் இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து டிப்ரெஷன் ஃபார்ம் ஆல அங்க ஏன் ஈகோசிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு சொல்ல முடியாது அது அப்படிதான் அப்படின்னு சொல்லி முடிக்க வேண்டியதா போயிடுறது இல்லையா சோ உலகத்துல வந்து மாயை ஒரு அளவுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது நீ தேடிண்டே போயின்னு இருக்கலாம் பட் ஏதாவது ஒரு இடத்துல அடுத்த ஸ்டெப் போற நிலையிலேயே இருந்துட்டு இருக்கும் சிருஷ்டி அப்படிதான் இப்ப ஸ்பேஸுக்கு வெளியில என்ன இருக்குன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸ்பேஸ் முடியுமா இங்க அது முடிஞ்சா எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு வெளியில என்ன இருக்கு அதுவும் ஸ்பேஸ் தானே டைம் எப்போ ஆரம்பிச்சது எப்படி சொல்ல முடியும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிங்கிறது அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டே டைம்ல தானே இருக்கு டைம் எங்க முடியறதுன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா அப்புறம்ங்கிற வார்த்தையே டைம்குள்ள இருக்கிற விஷயம் தானே அந்த மாதிரி மாயை இந்த உலகத்தினுடைய இதை நீ சொரூபத்தை நீ தேடு போனா போயிட்டே இருக்க வேண்டியதான் முடிவே கிடையாது மாயை வந்து இன்ஃபைனைட்டு தான் அதுக்கு ஆதாரம் எது அதுக்கு ஆதாரம் எது அதுக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் போயிட்டு இருக்கோம் பார்ட்டிகிள்ஸ் எனர்ஜின்னு அதுக்கு கீழே என்ன இருக்கு தெரியாது நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸுக்கு ஏத்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுன்னு போயிட்டு இருக்கோம் அதனால சிருஷ்டியினுடைய தன்மையை வந்து முழுசா வந்து பார்க்க முடியாது அனிர்வச்சனியா மாயா நிர்வச்சனமே பண்ண முடியாது எப்படி இருக்கு என்ன மாயினா என்ன அது மாயை அதனாலதான் அது மாயை அப்போ மிருதாதி காரணச்ச தற்காரண வியதிரேகேன அனுபலப்தேகே அசத்வம் அதனால எதை எடுத்தாலும் அதுக்கு கீழே ஒரு காரணம் இருக்குடா அதுதான் அப்போ உடனே கேள்வி வருது ததசத்வேச்ச சர்வாபாவ பிரசங்கா அப்போ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடலாம் சூன்யம் பௌத்தன் சொல்ற மாதிரி சர்வபாவம் எது எல்லா அபாவம் ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்ல முடியாது அப்பதான் இந்த ரெண்டு புத்திங்கிறது இருக்கு சர்வத்திர புத்தி துவய உபலப்தேக இதுல ஒரு க்வெஸ்சன் ஒருத்தர் கேட்டா போன இதுல வாட்ஸ்ஆப்ல சிருஷ்டிக்கு வந்து உபாதான காரணம் மட்டும் தான் உண்டா இல்ல நிமித்த காரணம்னு ஒண்ணு உண்டா ஏன்னா பானையை பொறுத்த வரைக்கும் களிமண்ணை மட்டும் காரணம் காரணம்னு சொல்லிட்டு இருக்கேளே களிமண் மட்டும் காரணம் இல்லையே பானை செய்யறதுக்கு வந்து செய்யற ஒருத்தன் தேவையாச்சே அதே மாதிரி சககாரி காரணம்னு சொல்லிட்டு பானையை வந்து ஒரு சக்கரத்துல வச்சு அவன் சுத்துறான் குச்சியால சுத்துறான் இந்த மாதிரி சககாரி காரணம் தேவையாச்சே அந்த மாதிரி ஜெகத்தை பொறுத்த வரைக்கும் நிமித்த காரணம்னு ஒன்று இருக்கணும் உபாதான காரணம்னு ஒன்று இருக்கணும் சககாரி காரணங்கள் இருக்கணுமே நம்ம திருப்பி திருப்பி வந்து வெறும் மிருத்து கட்டம் மிருத்து கட்டம் பானை களிமண்ணை பத்தி மட்டுமே பேசுறோமே செய்யறவன்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவையாச்சே அப்படிங்கிற கேள்வி வந்தது சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் அபின்ன நிமித்த உபாதான காரணம் நிமித்தமும் அதே தான் உபாதானமும் அதே தான் எந்த ஒரு வஸ்து ஏன்னா இங்க வந்து வஸ்து வந்து இனர்ட் ஆப்ஜெக்ட்னால சிருஷ்டி ஆச்சுன்னே நம்ம சொல்லல சாஸ்திரம் சொல்லல இனர்ட்னே ஒண்ணு கிடையாது இன்ஃபேக்ட் ஜடப்பொருள்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்கிறோம் ஏன் ஜடப்பொருள்னு ஒண்ணு கிடையாது ஜடப்பொருள்களுடைய அனுபவம் இல்லாமல் ஜடப்பொருள்னு ஒண்ணு தனியா இருக்கவே முடியாது ஒரு கல்லுங்கிறது ஜடம்னு சொல்றோம் கல்லுங்கிறது என்ன கல்லுங்கிற அனுபவம் நமக்கு ஏற்படுறதே அதுதான் கல்லுனுடைய சத்தியம் எனக்கு ஜடத்துவங்கிற அனுபவம் ஏற்படாமல் ஜடம்னு ஒண்ணு இருக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது ஜடம்ங்கிறது ஒரு இனர்ட்டுங்கிறது இனர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இனர்ட்னஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனாலதானே அது இனர்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்பாற்பட்டு ஏது இனர்ட்னஸ் அப்போ ஜடத்துவம்ங்கிறது வந்து ஒரு சைதன்யத்துக்கு தெரியும் போதுதான் ஜடத்துவம்ங்கிறதே சித்திக்கிறது அதனாலதான் விசிஷ்டாத்வைத தத்துவங்களை வந்து நம்ம ஒத்துக்க முடியாது ஏன்னா விசிஷ்டாத்வைதி என்ன சொல்றான் சித்துன்னு ஒண்ணு தனியா இருக்கு ஜடம்னு ஒண்ணு தனியா இருக்கு ரெண்டும் சேர்ந்து சித்து ஜடம் சேர்ந்து இருக்கிறது ஸ்ரீமன் நாராயணர் அப்படின்னு அவனுடைய தத்துவம் நம்ம என்ன சொல்றோம் சித்தும் ஜடமும் தனித்தனியா நீ எப்படி சொல்லுவ சித்து இல்லாத ஜடத்தை நீ காமி சைதன்ய வியாபியமாக தான் ஜடம் எனக்கு ஜடம்ங்கிற அனுபவம் ஏற்பட்டாலே ஒழிய ஜடம்னு ஒண்ணு இருக்குங்கிறதே சித்தமாகாது அப்போ ஜடத்துவம் சைதன்யத்தினால வியாபிச்சிருக்கும் பொழுதுதான் ஜடத்துவமே சித்திக்கிறது அப்போ ஜடம்ங்கிற ஒரு வஸ்து எங்கேயுமே கிடையாது எல்லா ஜட வஸ்துவும் சைதன்ய வியாபியமாக தான் அனுபவம் ஏற்படுறது அதனால ஜடத்துவத்தை நீ இருக்கு இல்ல இல்லை நீ பார்த்தாலும் பார்க்காட்டாலும் எப்படி சொல்ல முடியும் ஜடம்ங்கிறதே ஒரு அனுபவம் தானே ஜடத்துவம் சைதன்ய அனுபவமா இருக்கிறதுனால அப்போ சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும்
அபிந்த நிமித்த உபாதான காரணம்னு ஏன் சொல்றதுன்னா, நம்ம ஜடமான வஸ்து இந்த உலகமா மாறிது. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லும் போது களிமண் தான் பானைன்னு சொல்றோம். அது வந்து பானை களிமண் ஆசிரியிருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தானே ஒழிய, உலகமும் களிமண் மாதிரி ஒரு பார்ட்டிகிள்ஸ்னால ஆனதுன்னு நம்ம சொல்லலை. இன்ஃபேக்ட் இந்த ஜட வஸ்துக்கள் அத்தனையும் சைதன்ய பாஷ்யமாக இருக்கிறதுனால சைத்தன்யம்தான் ஜடத்துக்கு வந்து சத்தாஸ்பூர்த்தியே கொடுக்கறது. அவேர்னஸ்ல தான் வந்து உலகமே இருக்கு. எப்படி ட்ரீம்ல வந்து என்னுடைய அவேர்னஸ்ல உலகம் இருக்கோ, அந்த மாதிரி வேக்கன்லயுமே கூட சைதன்யத்துலதான் உலகம் பிரகாசிக்கிறது. ஜடமும் சைதன்யத்தினாலதான் பிரகாசிக்கிறது. மத்த கான்சியஸா போகக்கூடிய மிருகங்கள், பட்சிகள், மனுஷர்கள் எல்லாமே நீ எங்க சைதன்யத்தை பாக்குற, நம்ம பாக்குறது அவர்களுடைய தேகம்தான். அந்த தேகமும் ஜடம்தான். பார்க்கப்படுற பொருள்கள் எல்லாமே ஜடம்தான். கான்சியஸ் அனிமல் இருக்கே, கான்சியஸ் ஹியூமன் பீயிங் இருக்கானே, நீ கான்சியஸ்னஸ் எங்க பாக்குற, நீ பாக்குறது ஜட வஸ்து தானே. ஜட அவனுடைய உடம்பதான் நம்ம பாக்குறோமே, ஒரு மிருகத்தினுடைய உடம்பதான் பாக்குறோம். பார்க்கப்படுறது எல்லாமே ஜடம்தான். பார்க்கின்ற வஸ்து மட்டும்தான் அவேர்னஸ். எது ஜடத்தை பாக்குறதோ அந்த சொரூபம் தான் வந்து சைதன்யமே ஒழிய, சைதன்யம் பார்க்கப்படுறதுக்கு இட் இஸ் நெவர் விட்னஸ்ட். சொதம் அப்போ அவேர்னஸ் எது, நான்கு எது ஆதாரமா இருக்கோ அது ஒண்ணுதான் அவேர்னஸ். எனக்கு தெரியறது எல்லாம் ஜடம் தான். அந்த ஜடம் எல்லாமே இந்த பார்க்கின்ற அவேர்னஸ் ஆசிரியிச்சுதான் இருக்கு. உலகம் முழுக்க என்னுடைய அனுபவத்தை ஆசிரியிச்சுதான். அதனாலதான் இந்த சிருஷ்டி எப்படி ஏற்படுறதுன்னா அபின்ன நிமித்தமும் அதுதான், உபாதானமும் அதுதான், மேக்கரும் அதுதான், மெட்டீரியலும் அதே வஸ்து தான். மெட்டீரியல் வேற, மேக்கர் வேற கிடையாது. யதா ஊர்ணனாபிசுஜதே கிருண்ண தேஜா, உபனிஷத் வாக்கியம். எப்படி ஒரு ஸ்பைடர் தன்னிட்டிருந்தே உலக அந்த இத வெப்பை ஸ்பின் பண்ணி திருப்பி தானே உள்ள வாங்கிக்கிறதோ, அதுக்கு சுவாமிஜி சொல்லுவார் இந்த சாதா ஸ்பைடர் கிடையாது, மேலேந்து அப்படியே அப்படியே இறங்கி வரும் ஒரு ஸ்பைடர். அதை போய் தொட்டோன்னா அதை அப்படியே சாப்பிட்டுன்னு திருப்பி மேல போயிடும். அந்த இது தன்னுடைய உடம்புல இருந்தே சிருஷ்டியை பண்ணி திருப்பி உடம்புக்குள்ளேயே உள் வாங்கிக்கிறது. அந்த மாதிரிதான் யதா உருணனாபிஷ்டஜதே கிருண்ண தேஜன்னு வேதம் சொல்றது. எப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்பைடர் உலகத்தை தன்னிட்டேந்தே உற்பத்தி பண்ணி தங்கிட்டே உள் வாங்கிக்கிறதோ, அந்த மாதிரி ஈஸ்வரன் இந்த பிரம்ம வஸ்துவானது தங்கிட்டே ஜெகத்தை காமிச்சுட்டு தானே உள்ள எடுத்துக்கிறது. அதனாலதான் பிரளயம், அதை அப்படியே உள்ள வாங்கிக்கிறது. எப்படி தூங்கி எழுந்து ஜெகத்தை பாக்குறேன், கண்ணை மூடினா தூங்கிடுறேன். அந்த மாதிரி ஜெகத்து வந்து சிருஷ்டி எப்படி ஏற்படுறதுன்னா ஜெகத்தை பாக்குறது பிரம்மம். தத் சிருஷ்டுவா த தேவா நுப்ராவிஷது தைத்திரிய உபநிஷத். அதுவே சிருஷ்டி பண்ணி அதுவே உள்ள போயிடுது. சிருஷ்டி எதுல இருந்து, அதுவும் தாங்கிட்டேன்னு தான் பண்ணுது. தத் சத்தியம் ஆத்மா, அந்த ஆத்மஸ்வரூபம். ஆத்மனா ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு, அந்த பிரம்மத்திலிருந்துதான் ஆகாஷம், அதுல இருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி, அக்னில இருந்து ஜலம், ஜலத்துல இருந்து பிருத்திவி, பிருத்திவில இருந்து ஓஷதிகள், ஓஷதிகள்ல இருந்து சாப்பாடு, சாப்பாடுல இருந்து புருஷன் இந்த தேகம். இதுல இருந்து வந்தது பிரம்மத்தில இருந்து வந்தது. அப்போ மெட்டீரியல் பிரம்மம், உள்ள இருக்கிறது யாரு, அதுவும் பிரம்மம் தான். தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்ராவிஷத்து, அந்த பிரம்மமே உள்ள பூந்து ஜெகத்து சிருஷ்டி. அப்ப சிருஷ்டின்னு ஒண்ணுத்தை கிரியேட் பண்ணி அது உள்ள பூந்துதான். எல்லாம் ஒண்ணுதாங்கிற போது அது கிரியேட் பண்ணது என்ன, உள்ள போடுறது என்ன, ஒண்ணும் கிடையாது. அது சொல்றதுக்கு எல்லாம் பிரம்மம் தாங்கிறத அப்படி உபனிஷத் காமிக்கிறது. ஏன்னா ஜடம்னு ஒண்ணு கிரியேட்டடே இல்லையே, ஜடத்தினுடைய கிரியேஷன் தெரியறது அவ்வளவுதான். ஜடத்துவம் எனக்கு அனுபவிக்கிறது, அனுபவமாக ஏற்படுறது. அதனால அபின்ன நிமித்த உபாதான காரணம் தான் பிரம்ம. தனியா ஒரு குலாலனும், தனியா ஒரு களிமண்ணும், தனியா ஒரு சக்கரமும், தனியா ஒரு கம்பும், இத்தனையும் தேவையில்லை ஜெகத் சிருஷ்டிக்கு. எப்படி சொப்பனத்துல என்ன தேவைப்பட்டது எனக்கு, ஒரே அவேர்னஸ் தான். ட்ரீம் வருது, ட்ரீம்குள்ள அத்தனை விஷயங்கள் இருக்கு, ஆனா எல்லாம் ஒரே அவேர்னஸ்ல ஏற்படுறது தான். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல. அதனால மிருதாதி காரணம், இந்த திருஷ்டாந்தத்தையும் திராஷ்டாந்தத்தையும் நம்ம இது மாதிரி இங்க வந்து களிமண்ணு பானை, களிமண்ணு பானை, களிமண்ணு பானைன்னு நம்ம திருஷ்டாந்தம் சொல்லிட்டு இருக்கிறதுனால உலகமும் அந்த மாதிரி ஒரு தியரி ஆஃப் எவல்யூஷன் மாதிரி ஒரு மெட்டீரியல் கிரியேஷனை பேசுறோங்கிற கிடையாது. அந்த திருஷ்டாந்த எக்ஸாம்பிள் எந்த கான்டெக்ட்ல சொல்றோங்கிறத புரிஞ்சுக்கணும். கான்டெக்ட் வந்து டிபெண்டன்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த திருஷ்டாந்தம்.
பானை வந்து பானையினுடைய ரியாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் கிளே, கிளேவினுடைய ரியாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் பார்ட்டிகிள்ஸ், பார்ட்டிகிள்ஸ்னுடைய ரியாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் எனர்ஜி. ஒன்று இன்னொன்று ஆசிரியச்சிருக்குன்றதை மட்டும்தான் காமிக்கிறோம். அதுதானே வழிய உலகம் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு உருவாச்சு. அது சொல்றதுக்கு இப்போ அது அந்த மாதிரி ஒரு ஞானத்தினால என்ன வந்துட்டு போறது? மோட்சம் எப்படி சித்திக்கும்? சயின்டிஸ்ட் ஒரு காரணம் சொல்றான் உலகத்துக்கு எது ஆதாரம்னு, நம்ம ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறோம். இன்ஃபேக்ட் சிருஷ்டி எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்றது தாத்பரியமே கிடையாது. இன்ஃபேக்ட் சிருஷ்ட ஜெகத்துக்கு வந்து எது ரியாலிட்டிங்கிறத மட்டும்தான் நம்ம இங்க பேசுறோம். ஏன்னா சிருஷ்டியினுடைய அனுபவத்தின் இருக்கக்கூடிய சத்தாவை தவிர மத்த எல்லாமே மாறிட்டு இருக்கு. அதைதான் இங்க சொல்ல போறாரு. தத் சத் அன்னைக்கு போன வாரமே பாத்துட்டோம் நம்ம. சத அசத்வே தத் அசத்வேஜ சர்வ அபாவ பிரசங்கா இதுச்சே. அதுக்கு சொல்றார், நான் சர்வத்திர புத்தி துவய உபலப்தேகே சத் புத்தி அசத் புத்தி தி. இப்ப நீ ஒரு ஒரு அனுபவத்தையும் பார். உன்னுடைய ஏதாவது ஒரு அனுபவத்தை எடுத்துக்கோ, ஏதோ ஒரு அனுபவம், ரெண்டு அனுபவத்தை எடுத்துக்கோ. முதல்ல இப்போ நீ வந்து ஒரு செவத்தை பாக்குற, அடுத்த க்ஷணம் ஒரு கம்ப்யூட்டரை பாக்குற. இப்ப இந்த ரெண்டு அனுபவம் இருக்கு, இந்த ரெண்டே ரெண்டு அனுபவம். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை முழுக்க இருக்கிற அனுபவம். ஏதோ ஒரு அனுபவத்தை நம்ம விசாரம் பண்ணோம்னா அது நம்ம லைஃபே அனுபவம் விசாரம் பண்ண மாதிரி தானே. ஏன்னா அனுபவங்களினுடைய கோர்வை தானே வாழ்க்கை. இப்ப நான் வந்து இந்த க்ஷணத்துல ஒரு சிந்தனை இருக்கு, ஒரு விஷயத்தை பாக்குறேன், இது ஒரு அனுபவம். அடுத்த க்ஷணம் இன்னொரு ஒரு சிந்தனை இருக்கு, இன்னொரு வஸ்துவை பார்த்து. இப்ப இதுல இருந்து அது டிரான்சிஷன் ஆகும்போது என்ன ஆறுதுன்னு பாத்துட்டேன்னா என் வாழ்க்கை முழுக்க அனலைஸ் பண்ணதா ஆயிடுது இல்லையா? இதே மாதிரி அனுபவம் 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 தான் வாழ்க்கை. அப்போ இந்த ஒவ்வொரு அனுபவத்துல என்னடா இருக்குன்னா, புத்தி துவய உபலப்தே, ரெண்டு புத்தி இருக்கு. என்ன புத்தி? சத் புத்தி அசத் புத்தி. ஒரு அனுபவம் எனக்குல ரெண்டு புத்தி இருக்கு. சத் புத்தி ஒண்ணு இருக்கு, அசத் புத்தி ஒண்ணு இருக்கு. தத்விஷயா புத்தி எத்விஷயா புத்தி நவ்யபிச்சரதி தத் சத், எத்விஷயா புத்தி வியபிச்சரதி தத் அசத். செவுத்த பாக்குற நான் மரத்தை பார்த்துட்டேன். இப்போ செவிர அனுபவம் போய் மர அனுபவம் வந்துடுத்து. இந்த ரெண்டு அனுபவத்துக்கும் நடுவுல எது மாறித்து எது மாறல, இவ்வளவுதான். எது மாறாம இருந்ததோ, செவிர அனுபவத்தில இருந்து மர அனுபவத்துக்கு நடுவுல எது மாறாம இருந்ததோ அது வந்து மர அனுபவத்தில இருந்து கதவு அனுபவத்துக்கு வரும்போதும் மாறாம தான் இருக்கும். செவிர அனுபவம், ஏன்னா ஏதோ ஒரு ரேண்டமா ரெண்டு அனுபவத்தை எடுத்துக்கிறோம் நம்ம. ஒரு செவிரை பாக்குற நான் மரத்தை பார்த்தேன், மரத்தை பாக்குற நான் கதவை பாக்குறேன். இப்போ இந்த இந்த அனுபவம் இதுக்கு நடுவுல எது மாறாம இருக்கு, அதுதான் விசாரம். எத் விஷயா புத்தி வெபிச்சரதி தத்து அசத்து. இதுல எது மாறித்தோ அது அசத்து. ஏன்னா அது இப்பயே மாறிடுத்தே, திருப்பி அது ஒரு தடவை மாறிட்டாலே அது அசத்து ஆயிடுறது. ஏன்னா இப்ப கதவுல செவிர் இல்ல, செவுத்துல மரம் இல்ல, மரத்துல கதவு இல்ல, கதவுல செவிர் இல்ல இல்லையா? இப்ப அது மாறி போயிடுத்து. அப்ப மரம்ங்கிறது சத்தியம்னு நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா செவிரினுடைய அனுபவத்துல மரம் இல்லையே. எனக்கு மர அனுபவத்துல கதவு இல்ல. அப்ப கதவு அசத்து, மரமும் அசத்து, செவரும் அசத்து, இதெல்லாம் அசத்து. எத் விஷயா புத்தி வெபிச்சரதி தத் அசத்து. இந்த தேகம் ஒரு க்ஷணம் இருக்கு, என் அனுபவத்துல இருக்கு, அடுத்த க்ஷணம் இல்லை, தூக்கத்துல இல்லை. விழிச்சுட்டு இருக்கும்போதே நான் மரத்தை பார்க்கும்போது தேக அனுபவமே மறந்து போயிடுறது. அப்ப தேகமும் அசத்து தான். எப்பவுமே எனக்கு அந்த அனுபவம் இருந்துட்டு இருந்தாதான் அது சத்தா இருக்க முடியும். அதாவது அசத்து இது சத் அசத் விபாகே புத்தி தந்திரே ஸ்திதே சர்வத்திர துவே புத்தி சர்வைஹி உபலப்யேதே சமான அதிகரணே. ஒரே எந்த ஒரு பொருள்லையும் ரெண்டு ரெண்டு புத்தி உனக்கு இருக்கு. செவிர் புத்தி மர புத்தி ஆச்சுன்னு நம்ம சொன்னோம். இப்ப இந்த செவிர் புத்தியில செவிர் தன்மை அந்த நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கு, கரெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்து செவிர் புத்தி செவிர் அனுபவத்துல செவிரினுடைய குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த செவிரினுடைய குவாலிட்டிஸ் மரத்தினுடைய குவாலிட்டிஸ் வந்த உடனே போயிடுத்து. அது ஒரு புத்தி. இதை தவிரவும் இன்னொரு ஒரு புத்தி இருக்கு செவிர் அனுபவத்திலேயே அப்படிங்கறத சொல்றார். சர்வத்திர துவே புத்தி சர்வைஹி உபலப்யத்தை. யாரு
நமக்கு அனுபவம் ஏற்பட்டாலும் செவர் அனுபவம் ஏற்பட்டாலும் அங்க ரெண்டு புத்தி இருக்கு, சமான அதிகாரணே, ஒரே இடத்துல ஒரே விஷயத்துல, அது செவரா இருக்கட்டும் மரமா இருக்கட்டும் எந்த அனுபவமா இருக்கட்டும், அந்த அனுபவங்கள்ல ரெண்டு புத்தி இருக்கு. ரெண்டு புத்தினா என்ன சொல்ல வரோம், நீலோத்பலவத்து, நீளமாவும் இருக்கு பெருசாவும் இருக்கு இந்த பிளவர் அப்படின்னா, ரெண்டு அப்ஜெக்டிவ் இருக்கு. இது ஒரு, இதுவும் பிளவர்னுடைய அப்ஜெக்டிவ், நீளம்ன்றதும் பிக்ன்றதும் அந்த பிளவர்னுடைய அப்ஜெக்டிவ். அந்த மாதிரியா இது ரெண்டுமே வேற ஒரு பொருளை ஆசிரியிச்சு இருக்கிற ரெண்டு ஆட்ரிபியூட்டா, அந்த மாதிரி இல்ல. சன் கடஹா சன் படஹா சன் ஹஸ்தி செவரு ஈஸ் ஈஸ்னஸ், சத்தாவும் செவத்தோட ஒட்டி இருக்கு, ட்ரீயோடையும் ஒரு சத்தா ஒட்டி இருக்கு. அடுத்து என்ன சொன்னோம், மரம், இது வுட், கதவு, கதவுலையும் சத்தா ஒட்டி இருக்கு. அப்ப ட்ரீனஸ்ங்கிறது மாறுது, செவர்னஸ்ங்கிறது மாறுறது, டோர்னஸ்ங்கிறது மாறுறது, ஆனா அந்த ஈஸ்னஸ் எல்லாத்துலயும் இருந்துட்டு இருக்கே, அது எது அந்த சத்தா? வாட் இஸ் தட் ஈஸ்? சன் கட்டஹா சன் பட்டஹா, அந்த ஈஸ்னஸ் சத்தா சாமான்யமா இருக்கு எல்லாத்துலயும். ஏவம் சர்வத்திர, அதுதான் சத்தா சாமான்யம், எல்லா இடத்துலயும் அந்த சத்தா இருக்கு. சர்வத்திர தயோஹோ புத்தியோகோ கட்டாதி புத்திஹி வெபிச்சரதி, பானைங்கிறது மாதிரி துணின்னு எடுத்து, செவருங்கிறது மாதிரி மரம்னா எடுத்து, மரம்ங்கிறது மாதிரி கதவுனா எடுத்து, ஆனா அந்த ஈஸ்னஸ் சத்புத்தி இருக்கே அது மாறலையே. நத்து சத்புத்தி தஸ்மாத் கட்டாதி புத்தி விஷயா அசத்து வெபிச்சாராத். அதனால கட்டம்ங்கிறதோ, நீ உன்னை பாக்குற நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கே ஆட்ரிபியூட்ஸ், அது அசத்தியம். ஆனா இது எல்லாத்த அனுபவத்துக்கு ஆதாரமா இருக்கிற ஈஸ்னஸ் இருக்கே சத்புத்தி, சத்புத்தி விஷயா அவ்வியபிச்சாரா, அது மாறலையே. எல்லா அனுபவத்துக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இல்ல எதுவுமே அனுபவம் இல்லாம டீப் ஸ்லீப்ல அது இருக்கா? இருக்கே, எதுவும் அனுபவிக்கலேங்கிற ஒரு பிரத்யபிஜாவனுக்கு இருக்கே, மெமரி இருக்கே, ரீகலெக்ஷன் இருக்கே, அது எங்கிருந்து வந்தது? விட்னஸ் பெர்செப்ஷனாக உன்னுடைய சத்தா சுரூபம் வந்து அதை விட்னஸ் பண்ணிட்டு தானே இருக்கு. அனுபவமே இல்லாட்டாலும் சத்தா இருக்குங்கிறது அங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதே மாதிரி நிர்விகல்ப சமாதிக்கு போகும்போது எந்த அனுபவமும் இல்ல, சொரூபம் மட்டும் இருக்கு. சத்புத்தி விஷயா அவ்யபிசாராத், டைமும் அதுலதான் ஆசிரியிச்சிருக்கு. ஏன்னா டைமும் அனுபவம் தான், டைம் அனுபவம் இல்லாமலும் சத்வஸ்து இருக்கு டீப் ஸ்லீப்ல, ஸ்பேஸ் அனுபவம் இல்லாமலும் சத்வஸ்து இருக்கு. அந்த சத்தா எல்லா அனுபவத்திலும் இருந்துட்டு இருக்கு. அவ்யபிசாராத் கட்டேவின், அப்புறம் கொஞ்சம் பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள் நம்ம பார்த்தோம். இல்ல இல்ல, அது வந்து இப்ப அந்த கேள்வி நமக்கே வரும், அது எப்படிப்பா நீ வந்து இது சத்துன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே பொருளினுடைய அனுபவ இருக்கும்போதுதானே நீ தெரிஞ்சுக்கிற, தனியா எங்க பாக்குற அந்த சத்தை? கட்டத்துல இல்லைன்னா வேற பட்டத்துல இருக்கு. கட்டைய வினஷ்டே கடபுத்தோ வெபிச்சரந்தியாம் சத்புத்தி அப்பி வெபிச்சரதி திசே, இது வந்து கடசத்து அது பட்டசத்து, இங்க செவரு இருக்குங்கிறது வேற சத்து. அது மாதிரி இதுவும் மாறிண்டே தானே இருக்கு அப்படின்னா, அப்படி இல்லையே, கட்டத்துல இருந்தாலும் பட்டத்துல இருந்தாலும் சத்து ஒன்னாக தானே இருக்குங்கிறார். பட்டாதவ் அப்பி தத்புத்தி தர்ஷனா, அது வேற இடத்துல இருக்கு. பானம் போயிடுத்துனா பானை சத்து போயிடுத்து, நீ சத்து வந்து இருந்துட்டு இருக்கு. நீ பானை அனுபவம் செவரு அனுபவம் மர அனுபவம் அந்த அந்த ஆட்ரிபியூட்ஸ் தான் மாறிட்டு இருக்கே ஒழிய, அந்த அனுபவத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சத்வஸ்து எல்லாத்துலயும் இருந்துதான் இருக்கு. விசேஷண விஷயா ஏவ சாஸ்ய சத்புத்தி, சத்புத்தி சத்புத்தி வத்து கடபுத்தி அப்பி கட்டாந்தரே திருஷ்யதே இது சேத்னா. அது மாதிரி உலகம் அவன் கேக்குறான், இப்ப பானையும் ஒரு பானையில போச்சுன்னா இன்னொரு பானையில பானை புத்தி இருக்கு, அதனால பானையும் எப்பயுமே இருக்கிற சத்து தானே அப்படின்னா, ஏன்னா பானைங்கிற ஞானம் இருந்துதானே இருக்க போறது உலகம் இருக்கிற வரைக்கும். இப்ப பானைக்கு இருக்கேன்னா இல்லடா, பானையினுடைய அனுபவம் மரத்துல இல்ல, பட்டாதோ அதர்ஷனா. அப்போ பானை வந்து மாறிண்டே இருக்கிறதுனால அதை சத்துன்னு சொல்ல முடியாது. பானை அனுபவம் எப்பவுமே இருக்கா, 100% இருக்கா இல்லையே அப்படிங்கிற போது பானை எப்படி சத்தியமாகும்? ஆனா சத்துங்கிற விருத்தி இருந்துட்டே தானே இருக்கு. ஒரு க்ஷணம் கூட சத்து இல்லாத ஒரு நிலை இல்லையே. சத்புத்தி அப்பி
இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியாது. நஷ்டே கட்டையன திருஷ்யத்தை, உடஞ்சு போன பானையில பானை இருக்குன்னு நீ சொல்ல முடியாது. அப்ப இருக்குங்கிற தன்மை உடஞ்ச பானையில போயிடுத்தே கேட்டா விசேஷன் தான் இல்லைன்னு சொல்ல முடியுமே ஒழிய சத்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறாரு. விசேஷியபாவா சத்புத்திஹி விசேஷண விஷயா சதி விசேஷியபாவே விசேஷண அனுபவத்தோ கிம் விஷயா சாத் நது புனா சத்புத்தேகே விஷயபாவாத். விஷயபாவம் தான் அங்க இருக்கு, அதனால நீ வந்து சத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ அங்க சத்தை பாக்குறதுக்கு உனக்கு அந்த விஷயம் தேவைப்படுறது. என்ன கட சத்து நீ சொல்ற வேண்டி இருக்கு, அதனால நீ கட்டம் இல்லைன்றதுனால சத்து இல்லைன்னா, ஏன்னா நீ இப்ப கட்டம் இல்லாத தன்மை இருக்குன்னு தானே சொல்ற. ஆப்சன்ஸ் ஆஃப் பாட் ஈஸ், அங்கேயும் சத்புத்தி இருக்கு. ஏகாதிகரணத்துவம் கட்டாதி விசேஷியபாவே ந யுக்தம் இது கேத் ந இதம் உதகம் இது மரிச்சாதவ் அந்நியதரபாவே அபாவே அப்பி சமானாதிகரண்ய அதிகரண்ய தர்ஷனா. ஏகாதிகரணத்துவம் கட்டாதி விசேஷ அபாவே ந யுக்தம். இப்போ விசேஷமே இல்லை, விசேஷம் கட்டம் முதலான விசேஷம் இல்லாத போது சத்து மட்டும் இருக்கு அப்படின்னு எப்படி ஒரே அதிகரணத்துல சொல்ல முடியும்னா, இங்க சொல்றார் உதக் இதம் உதகம் இது மரிச்சியாதவ் அந்நியதர அபாவே அப்பி. இந்த இடத்துல மிராஜ் இருக்கு, காணல் நீர், அங்க உண்மையா நீர் இல்ல, உண்மையாக நீர் இல்ல. அந்நியதர அபாவே அப்பி சமானாதி சமானாதிகரணிய தர்ஷனா, காணல் நீர் வஸ்து இல்லைன்னா கூட அந்த இடத்துல காணல் நீர் அனுபவத்தை வந்து நம்ம இருக்குன்னு சொல்றதுனால அங்கேயும் கூட சத்து வஸ்துவ வந்து இருக்க இருக்குன்னு சொல்ல முடியறது. அப்படிங்கிறதுனால கட்டாதி விஷய அபாவம் கட்டம் இருக்கிறதுனாலதான் சத்து தெரியுதுன்னு சொல்ல முடியாது. தண்ணி இல்லாத இடத்துல கூட தண்ணிங்கிற அந்த அனுபவம் தான் அங்க முக்கியங்கிற, அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது சத்து. நீ வந்து உண்மையான கட்டத்தை பாக்குறியோ உண்மையான தண்ணியை பாக்குறியோ இல்ல இல்லாத தண்ணிய தண்ணின்னு நினைச்சுக்கிறியோ இல்ல ட்ரீமை பாக்குறியோ இல்ல எதுவுமே இல்லாம டீப் ஸ்லீப்ல இருக்கியோ வஸ்து அங்க முக்கியமே கிடையாது, ஆதாரமா இருக்கக்கூடிய சத்தா இருந்துட்டு தான் இருக்கு. அதனாலதான் தேகம் போனப்புறம் இருக்கா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சத்து இருந்ததா. இன்ஃபேக்ட் நம்மளுடைய அனுபவம் இந்த தேகத்தினுடைய அனுபவத்தை மட்டும் வச்சு நம்ம பாக்குறோம். இப்ப நான்ன்றது இந்த நேம் அண்ட் ஃபார்ம் இந்த உபாதியோட இருக்கக்கூடிய இந்த விஷயம் வேணா வந்துட்டு போலாம். அதனால சோன் சோ 1925 பிறந்தார், 1980 போயாச்சுன்னா அந்த சோன் சோன்ற பர்டிகுலர் அனுபவம் தான் அந்த டயத்துல ஆரம்பிச்சு முடியறத வழிய அதுக்கு ஆதாரமா இருக்கிற ஸ்வரூபம் அதை கடந்து நிக்கிறது. இதமுதகம் மரீச்சியாதவ் அந்நியதர அபாவே அப்பி சாமானாதிகரண்ய அதர்ஷனா தஸ்மாத் தஸ்மாத் தேகாதேகே துவந்துவசிய சகாரணசிய அசதான வித்தியதே பாவா. அதனால ஒண்ணு நிச்சயமா தெரியுது, சத்தை விடுவோம். இந்த அசத்ஸ்வரூபங்கள்லாம் இருக்கே, அதாவது எது மாறிண்டே இருக்கு, இந்த செவரு கதவாச்சு, கதவு மரமாச்சு, மரம் வந்து பானையாச்சு, இந்த மாதிரி அனுபவங்கள் மாறிண்டே இருக்கே, இந்த எந்த ஒரு பொருளுக்கும் பாவரூபம் கிடையாது. அதான் அர்ஜுனனுக்கு சொல்ற. அதனால நீ வந்து எது தேகியா தேகத்தை பாக்குறியே, இத்தனை இவன் இருக்கான் அவன் இருக்கான், இவன் என் தாத்தா இவன் என் சித்தப்பா, இந்த தேகங்கள் எல்லாம் மாறிட்டு இருக்கதான் போறது. அனுபவத்துல நம்மளோட அனுபவத்துல மாறுது, அந்த தேகமும் காலத்தினால நிர்ணயிக்கப்பட்டது, இத்தனை நாளா இருக்க போறதுங்கிறது. இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற வஸ்துதான் மாறுது, மாறாம இருக்க ஒழிய அந்த ரூபங்கள்லாம் மாறிட்டு தான் இருக்க போறது. அதனால அது எல்லாமே அசத்துங்கிறதுனால அதுக்காக நீ துக்கப்படாத. ததா சதஹா ஆத்மனஹா. இப்போ அர்ஜுனன் துக்கப்படணுமா வேண்டாமாங்கிறது ஒரு வியாஜந்தான். பகவான் வந்து இந்த இடத்துல சொரூபம்னா என்ன, வியாசாச்சாரியால் அதனாலதான் இத கிரந்தம் பண்ணி சொல்ற. உன்னுடைய அர்ஜுனனையும் அவன் சோகப்படணுமோங்கிறது நமக்கு அது முக்கியம் இல்ல, நம்ம சொரூபம் என்ன அப்படிங்கறத அத ஒரு இதுவா வச்சுதானே இங்க சொல்ற. அதனால ஆத்ம தத்துவத்தை சொல்றதுதான் பகவத்கீதை, ஏன்னா இந்த கான்டெக்ட்ல அதை சொல்ற, அவ்வளவுதான். அது ஒரு செட்டப், அந்த ஹோல் யுத்தம்ங்கிறது ஒரு செட்டப், அர்ஜுன சம்வாதம்ன்றது ஒரு செட்டப். அந்த செட்டப்ல ஸ்வரூபம் என்ன, ஏன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கும் போது சாமான்யமா நம்ம அது வந்து எவ்வளவு அழகா யூஸ் பண்ண முடியும் இந்த ஞானத்தை. சுவாமிஜி சொல்லுவார் ஞானம் அடையிறது அது அதுதான் வந்து நிர்விகல்ப இது ஜீவன் முக்த லட்சணம் விதேக முக்த லட்சணம் என்ன, ஓனிங் ஓனிங் அப் த ஞானம்,
அதுதான் வந்து ஜீவன் முக்தர். ஞானம் அடையறதுங்கிறது ஒண்ணு, சொரூப ஞானம். அந்த ஞானத்தை எப்பவுமே ஓன் அப் பண்ணி எப்பவுமே அவைலபிளா இருக்கிறதுங்கிறது தான் ஜீவன் முக்த லட்சணம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் அந்த ஞானம் நமக்கு வந்து ஓனிங் அப், அது அப்ப அது ஜீவன் முக்தனா இருக்கு. அதனாலதான் நிதித்தியாசனம், மனநம், இது மூணுத்த சொல்றது சாஸ்திரம். சிரவணத்தினாலதான் ஞானம். ஏன்னா நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி அகங்காரத்தை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த சாஸ்திரத்தினுடைய விஷனை வந்து நம்ம நம்மளோட புத்திய வந்து இந்த விஷனுக்கு வந்து நம்ம ஓபன் அப் பண்றோமே, அதுதான் சிரவணம்னு சொல்றோம். இப்ப உட்கார்ந்துட்டு இந்த க்ஷணம் இப்ப இதை கேட்டுட்டு இருக்கோம். இந்த சாஸ்திரம் வந்து சொல்றவர் சாஸ்திரத்துக்கு பின்னாடி நின்று சாஸ்திரத்தை முன்னுக்கு வச்சு சாஸ்திர உபதேசம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன, இப்ப நம்மளுடைய இண்டிவிஜுவல் தாட்ஸ் இதுல ஒண்ணுமே கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதை நம்ம சொல்ல போறோம். அதுதான் சாஸ்திரிக் விஷன். நம்மளுடைய சம்பிரதாயத்துல இப்ப யாரு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரோ அவர் அவருடைய குரு என்ன விஷனை கொடுத்தாரோ அந்த விஷனை உள் வாங்கிட்டு அது சாஸ்திரிக் விஷன் இப்ப உள்ள வாங்கப்படுறது. அந்த விஷன் சாஸ்திரத்தை முன்னுக்கு வச்சு அவர் வந்து இப்போ அந்த விஷயத்தை வந்து பிரகாசப்படுத்தும் போது இப்ப கேக்குற நம்ம என்ன பண்றோம், அந்த சாஸ்திரத்தினுடைய விஷனுக்கு நம்மளை எக்ஸ்போஸ் பண்றோம், நம்மளோட மைண்ட ஓபன் அப் பண்றோம். பண்ணும்போது அந்த விஷன் நமக்கு சித்திக்கிறது. அதான் அந்த அதனால அந்த சிரவணத்தினால ஞானம் ஏற்பட்டது. அந்த ஏற்பட்ட ஞானத்துல சம்சயங்கள் வரும். ஈவன் தோ அது இல்ல சொன்னார், சரி இந்த ஞானம் ஏற்பட்ட மாதிரி இருந்தது, ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு, இதெல்லாம் ரியல் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், இது மாதிரி பல கேள்விகள் வரும். அந்த சம்சயங்களை நிவர்த்தி பண்றதுக்கு மனநம்னு பேரு. சம்சய நிவர்த்தி ஆனாலும் நம்ம சுவாவமா எல்லாம் நிவர்த்தி எல்லாம் ஆயிடுத்து புத்தி லெவல்ல, ஆனா சுவாபாவிகமா நம்மளுடைய பிரவிருத்தி வந்து இத்தனை எத்தனையோ ஜென்மாந்திரமா நான் துவைத்த பாவத்துல தானே வந்து விவகாரம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்ப திருப்பியும் அதுக்குதான் போகும். எப்படி நான் வந்து வேளச்சேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இப்ப நான் வேற எங்கேயாவது மவுண்ட் ரோட்ல ஒரு வேலைக்கு போறேன்னா, காரு பார்த்தா அடுத்த நாளும் திருப்பி வேளச்சேரி பக்கம்தான் போகும். ஏன், அது நம்ம இன்அட்வர்டன்டா அன்கான்சியஸா அப்படிதான் போகும். ஏன்னா அது நம்மளுடைய பிரவிருத்தி. இத்தனை வருஷமா 30-20 வருஷமா நான் இந்த டைரக்ஷன்லயே போயிட்டு இருந்ததுன்னா திடீர்னு மாத்திட முடியுமா? அத ரொம்ப கான்சியஸா தான் மாத்தணும். அதுதான் நிதித்தியாசனம். திருப்பி திருப்பி அதை வந்து இந்த ஞானத்தை வந்து எடுத்துன்னு வர்றது. அதனால ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ இந்த சிரவணத்தினால ஏற்பட்ட ஞானம், மனநிதித்தியாசங்கள்னால இதை ஓன் அப் பண்ணி பண்ணி இது எப்பவுமே அவைலபிளா இருக்கிறது, அப்போ அது ஜீவன் முக்த லட்சணமாக. அந்த மாதிரி இந்த அனுபவம் சத்தாதான் எல்லா சுரூபத்திலையும் இருக்குங்கிற ஞானம் ஏற்படணும். ஏகாதிகரணத்துவம் கட்டாதி விசேஷ அபாவே நயுக்தம் இது சேத் ந இதம் உதக்கம் இது மரீச்சியா. அந்த மரீச்சி இதெல்லாத்துலயும் காணல் நீர்லயும் வஸ்து இல்லைனாலும் சத்தினுடைய சுரூபம் அங்க இருக்கு. தஸ்மாத் தேகா தேகே துவந்தசிய சகாரணசி. அதனால அர்ஜுனனுக்கு இங்க சொல்றார் சொரூபத்தை எல்லாருக்கும் சொரூபம் புரியணுங்கிறது தான் இங்க தாத்பரியம். ததா சதஸ்ய ஆத்மனஹா அபாவா அவித்தியமானத்தான வித்யதே சர்வத்திர அவ்யபிச்சாராதிதி அவோச்சாம. அதனால இந்த சத்ஸ்வரூபம் வந்து எல்லா அனுபவத்திலும் இருந்துட்டு இருக்கு. அது எப்பயுமே இல்லைன்னே சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்றதுக்கே அந்த சொரூபம் தானே தேவை. ஓ சூன்யவாதம், இந்த இதோட சொல்லி முடிச்சுடுறேன், எடுத்து வரேன் 2 நிமிஷம். சூன்யவாதத்துல பௌத்தன் என்ன சொல்றான், மோட்சம் என்ன புத்திஸ்டோட மோட்சம், எல்லாம் சூன்யம், எதுவுமே இல்லை, எல்லாமே மாயை. சூன்யம்ங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் மோட்சம். இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? சூன்யம்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் ஒருத்தன் இருந்தா தானே சூன்ய ஞானமே ஏற்பட முடியும். அப்ப எதுவுமே இல்லைன்னு எப்படி சொல்றது, தெரிஞ்சுக்கிறவன் இல்லைன்னு எப்படி சொல்லுவ? சூன்ய ஞானம் ஏற்படணும் இல்லையோ? யாரோ ஒருத்தருக்கு அந்த சூன்ய ஞானம் ஏற்பட்டானோ, நான் இல்லை எனக்கு சூன்ய ஞானம் ஏற்பட்டுடுதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஒருத்தன்? அதனால சத்தா இல்லைன்னு சொல்லவே முடியாது.
ஏன்னா அது இல்லைன்னு சொல்றதுக்கே அந்த சத்தா தேவை. அதனால சர்வத்திர அவ்வியபிச்சாராத், சர்வத்திர சத்தா இருந்துட்டுதான் இருக்கு. சத்தா சாமான்யம் இந்த நேம் அண்ட் ஃபார்ம், ட்ரீனஸ், வால்னஸ், பாட்னஸ், உலக அனுபவங்கள் எல்லாம் மாறின்னு இருக்கு. இத்தனை மாற்றத்துக்கும் நடுவுல சத்தா சாமான்யமாக அது இருந்துட்டு இருக்கு, அதுதான் சுரூபம். அப்ப எனக்கும் இருக்கு, அவனுக்கும் இருக்கு, இவனுக்கும் இருக்கே, அப்ப நிறைய இருக்கா சத்தா? நீ, நான், அவன், இது ரெண்டு இருக்கு, மூணு இருக்குன்றதும் சத்தால ஏற்படுற அனுபவம் தான். அப்போ ஒரே ஏகரசமான சத்தா தான் இருக்கு. அந்த சத்தாக்குள்ள ஜெகத் அனுபவம் ஏற்பட்டு இருக்கு. எப்படி ட்ரீம்ல இவனும் இருக்கான், அவனும் இருக்கான், எல்லாம் இருக்கான், ஆனா ஒரே சத்தா தானே இருக்கு, ஒரே புத்தி அவேர்னஸ்க்குள்ளதானே அத்தனையும் இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த ஜெகத்திலையும் சத்தா சாமான்யமாக இருந்துருக்கு. சாமான்யம்னா எவ்ரிவேர், எல்லாத்துலயும், அதுதான் சாமான்யம். தமிழ்ல சாமான்யம்னா அதுக்கு திருப்பி வேற அர்த்தம் இருக்கிறதுனால அந்த குழப்பம் வந்துடும். அததான் இங்க சொல்ற. மேல அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.